உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாண்டா சிறை கரடிகள் அடைக்கிற இடம் கிடையாது, மனிதர்கள் அடைக்கக்கூடிய இடம்தான். அப்படிப்பட்ட இடத்துல முக்தார் அன்சாரி அப்படிங்கிற ஒரு பிரபல தாதா, 5 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அப்படிப்பட்டவரை உள்ளுக்குள்ளேயே வச்சு மெல்ல மெல்ல கொல்லக்கூடிய விஷத்தை கொடுத்து அவரை கொலை பண்ணதா அவருடைய உறவினர்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. அவரை கொலை செய்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய ஆளா? உத்தரப்பிரதேசத்தில் எலெக்ஷன் வருது, இந்தியாலேயே பெரிய மாநிலம். அவர் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர் வேற, பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடுறாங்க. இதெல்லாம் தாண்டி இடையில ஒரு தாதா ஒருத்தர் நடந்து போகும்போதே சுட்டு கொலை செய்யப்பட்டார். அவருக்கும் இவருக்கும் இடையில எதுவும் சம்பந்தம் இருக்குமோ, இல்லை பாஜக எதுவும் வேட்டு வச்சிருச்சா? ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். பதில இது பிரசாத் சிக்னேச்சர். முக்தார் அன்சாரி, இந்த பேர் வந்து நீங்கள் வட மாநிலங்களில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பேராக பார்க்கப்படும். இங்கே சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய மார்வாடிகள் முதற்கொண்டு இஸ்லாமியர்கள் முதற்கொண்டு இவங்க எல்லாருக்குமே இந்த பேர் ரொம்ப பரிட்சேபமான பேராக இருக்கும். வட மாநிலங்களில் இவருடைய பெயரை சொல்லி பெரிய அளவிலான திருட்டுகளும் டெண்டர் முறைகேடுகளும் கட்டட பணிகளும் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது வழக்கம். அது இன்றைக்கி நேற்று தேதி இல்லைல்ல, 1963 இவர் பிறந்தார். ஆனால் 15 வயதில் இவர் முதல் குற்றம் எப்போ செய்ய தொடங்கினாரோ அப்போல இருந்து இவர் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஆளாக மாறி போயிட்டார். ஆளை பார்க்கும்போது அப்படி தெரியாது, ஆனால் பண்ணுற வேலைகள் பூரா ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் இவருடைய குடும்ப பின்னணி பார்த்தா ரொம்ப அழகான ஒரு குடும்பம், இந்தியாவுக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் வாழ்ந்த குடும்பம். ஆனால் இன்னைக்கு இவர் குற்றவாளி அப்படிங்கிற பேரில் சிறையிலேயே மரணத்தை அனுபவித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான். எப்படி இவருடைய குடும்பத்தை பற்றியும் எதுக்காக இவரை பற்றி இவ்வளோ தூரம் பேசு பொருளாக மாறியிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தான். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டால் நிறையா சம்மந்தங்கள் இருக்குது, வரிசையாக ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போது இவருடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவருடைய அப்பாவுடைய அப்பா தாத்தா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய டீமில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தார். அது மட்டும் கிடையாது, இவருடைய அம்மா வழி தாத்தா அவர் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகியாக வாழ்ந்திருக்காரு, இராணுவத்தில் பணிபுரிஞ்சிருக்கார். இப்படி ஒரு பரம்பரையே வந்து ஒரு நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு வேலையை செஞ்சவங்க. ஆனால் இவர் மட்டும் ஏன் ஒரு தாதாவாக அறியப்படுகிறார், ரவுடியாக அறியப்படுகிறார், கேங்ஸ்டராக இவரை சொல்கிறாங்க. இவரை வைத்து படங்கள்லாம் வந்து வட மாநிலங்களில் நிறையா படங்கள் வந்திருக்கு, இவருடைய வாழ்க்கையை தழுவி அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஃபெமிலியரான ஒரு நபராக இருந்திருக்கார். சரி, இவர் எப்போ முத முதல்ல குற்றம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவருடைய 15 வயதில் ஒரு குற்றம் செய்கிறார். அதற்கு பிறகு ஒரு முறை 1995 தொடக்க காலகட்டத்தில் இவரை துப்பாக்கி வச்சு சுட ட்ரை பண்ணுறாங்க, அதுலேருந்து தப்பிச்சு அதற்கு பிறகு தான் வந்து ஆயுதங்களை தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டார். அதுக்கு பிறகு 1996 2017 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக அறியப்படக்கூடிய ஒரு நபராக இருந்தார். எலெக்ஷனில் போட்டியிட்டார், பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதியினுடைய கட்சியில் தன்னை இணைச்சிக்கிறாரு. இணைச்சிக்கிட்டு தொடர்ந்து கட்சி பணியும் ஆற்றிக்கிட்டா இருக்காரு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 96 2017 வரைக்கும் மக்களுடைய வாக்குகளை பெற்ற ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான். 5 முறை எம்எல்ஏங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம ஊரில் கலைஞர் கருணாநிதியே வந்து பார்த்திங்கன்னா 5 முறை வந்து முதல்வராக இருந்தார். ஆனால் ஒரு பெரிய விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள், 5 முறை ஒருத்தர் எம்எல்ஏவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னா மக்களுக்கிட்ட அவர் நல்ல பேர் வாங்கியிருக்கணும்ல, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கணும்ல. அது மாதிரி தான் இந்த நபர் அன்சாரி அப்படின்னு சொல்லும்போது அவரை பார்த்து வந்து சலாம் வைக்கக்கூடிய நபர்கள் நிறையா பேர் இருந்திருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சி அப்படிங்கும்போது வட இந்திய மாநிலங்களில், அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி கட்சி, யானை சின்னத்தை வச்சுருப்பாங்கல்ல, அது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கட்சி அந்த ஊரை பொறுத்தளவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இருக்காப்புல, மற்றபடி அந்த தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஃபெமிலியராக அறியப்படக்கூடிய கட்சி பகுஜன் சமாஜ் கிடையாது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகள் இருக்குது, அதில் ரொம்ப ஃபெமிலியராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவங்க தான் மாயாவதி. அப்படிப்பட்டவங்க இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவருக்கு இன்றைக்கி இந்த நிலை.
எப்படி இவர் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவருக்கு சிறைக்குள்ளே இருக்கும்போதே மெல்ல மெல்ல சாகக்கூடிய விஷம் வைத்து இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் குடும்பத்தினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. சரி, இவர் என்னென்ன கேஸுக்காகலாம் உள்ளே போனார், இவர் என்ன பெரிய தியாகியா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவர் எப்படி வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது தான் இப்போ இன்வெஸ்டிகேஷனில் போயிட்டுருக்கு. சரியாக அந்த இன்வெஸ்டிகேஷன் அறிக்கையை கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் தாக்கல் பண்ணலாம், அதாவது 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும். சரி, எலெக்ஷனுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ ஏன் அவரை தண்டிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவில் மக்கள் மத்தியிலையும் இருக்குது. ஏன்னா 37 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் கையில் ஆயுதம் வச்சுருந்தாரு அப்படிங்கிறதுக்காக இப்போது விசாரிக்கிற அந்த எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கிறாங்கல்ல, அந்த டீம் வந்து நீதிபதிகள் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னா, இவருக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வெவ்வேறு காலகட்டங்களில் 2010 ஒரு கேஸ் இருந்தது, அதற்கு பிறகு 2011 தொடக்க காலகட்டத்தில் சில கேஸஸ் இருந்தது, மொத்தம் இவருக்கு மேலே 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குங்கிறதுனால எதன் மூலியமாக இவரை தண்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து ரொம்ப விரைவாக இவரை தண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க. அந்த வகையில் இரட்டை ஆயுள் தண்டனை இவருக்கு தீர்ப்பாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, 2 10-ஆண்டு கால தண்டனையும் வந்து குண்டர்தடுப்பு சட்டத்திலையும் இவர் ஆயுதம் வச்சுருந்தார் அப்படிங்கிற காரணத்தினால வந்து இரட்டை ஆயுள் தண்டனையும் கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்புகள் வந்ததுக்கு பிறகு 2022 செப்டம்பர் மாதத்துலேருந்து இவர் சிறையில் இருக்கார். 2005 ஒரு தடவை சிறைக்கு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஒரு கட்சி சார்ந்த ஒரு குடும்பங்கிறதுனாலையும், ஒரு தியாகிகளுடைய சுதந்திர போராட்ட வீரருடைய குடும்பம்னாலையும் பெரிய அளவில் மரியாதை இருக்குது இவருக்கு ஊருக்குள்ளே. அப்படி இருக்கும்போது சிறைக்குள்ளே இவங்களை நேரடியாக போய் பார்க்குறதுக்கும் சிறையில் ஏ கிளாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இவருக்கு வந்து இந்த மெல்லச்சாகக்கூடிய விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஏற்கனவே 2 முறை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு உறவினர்கள் சொல்லக்கூடிய விஷயந்தான் பக்குன்ட்ருக்கு. இப்போது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவில் கள நிலவரம் எலெக்ஷனுக்கான டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 19% வாக்குகள் வந்து இஸ்லாமியர்களுக்கு இருக்குது. பாஜகவினுடைய பெரிய அஜெண்டா அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில், அங்கே உங்களுக்கே நல்லா தெரியும், கர்நாடகாவில் இடையில எலெக்ஷன் வந்தப்போ இஸ்லாமியர்களுடைய வாக்கு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னது தான் இந்த பாஜக. அப்படிப்பட்ட பாஜக கர்நாடகாவில் மண்ணை கவிச்சுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பட் அதுக்கு பிறகு வந்து 5 மாநில தேர்தலில் பாஜக பெருவெற்றியை பெற்றது அப்படிங்கிறது வேறு கதை. ஆனால் அந்த இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் மீது பாஜகவுக்கு நாட்டமே கிடையாது. ஓபிசி தான் அவங்களுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். ஸோ அவங்கள வந்து கவரக்கூடிய வேலைகளையும் செய்கிறாங்க. பெருவாரியான ஓபிசிகள் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு 50-50 தான் வாக்களிக்கக்கூடிய நிகழ்வு கடந்த காலங்களில் அரங்கியிருக்கு. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவில் 2019 எனக்கு தெரிஞ்ச 63 சீட்டு வாங்கியிருந்தாங்க. அதற்கு பிறகு அதாவது 2014 வந்து பார்த்திங்கன்னா 52 சீட்டு தான் என்னமோ தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ ஓட்டு சதவீதத்தை பொறுத்தளவில் 2014 வாங்கினதை விட 2019 ஜாஸ்தி தான். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம ஒரு சில விஷயங்களை பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. பெருவாரியான வெற்றியை பெறுவதற்கு 80 தொகுதியில் 63 வந்து பாஜக ஜெயிக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் இடையில ஒரு நிகழ்வு நடந்தது தெரியுமா உங்களுக்கு, இந்த அத்தீப் அகமதுன்னு சொல்லிட்டு ஒரு கேங்ஸ்டர், அவர் 2 பத்திரிகையாளர்கள்ட்ட பேட்டி எடுத்து கொடுத்துக்கிட்டே போகும்போதே வந்து கொலை செய்யப்பட்டார். அவருடைய கொலை உத்தரப்பிரதேசத்தில் அதிகமான அளவில் கேங்ஸ்டர்களை வந்து கொலை செய்யக்கூடிய நிகழ்வு. உத்தரப்பிரதேசத்தில் யார் ஆட்சி பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும், யோகி ஆதித்யநாத். அவர் முழுக்க முழுக்க இந்துத்துவா ஃபாலோ பண்ணக்கூடியவர். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கேங்ஸ்டர்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அதிகமான அளவில் யார் இருக்காங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியில் தான் அதிகமான அளவில் இந்த கேங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இவங்க எல்லாமே அங்கே தனியாக ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு கட்சி ஒன்று இருக்குது, அவங்களுடைய அந்த கட்சி தான் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோடு சேர்ந்து வந்து டைப் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த பகுஜன் சமாஜ் காங்கிரஸோடு இந்த தடவை போட்டியிடுறாங்களான்னு பார்த்தா கிடையாது, பகுஜன் சமாஜ் தனித்து போட்டியிடுறாங்க அப்படிங்கிறது. மாயாவதியை ட்ரை பண்ணாங்க பட் வந்து மாயாவதி வளைஞ்சு கொடுத்து போகலை, தனியாகவே நிற்கிறாங்க. அவங்க காங்கிரஸ் பக்கமும் போய் நிற்கலை. சமாஜ்வாதி அப்படி கட்சி, சமாஜ்வாதி கட்சியும் பாஜகவும் காங்கிரஸும் மட்டும்தான் சேர்ந்து போட்டியிடுது. இதில் காங்கிரஸ் 17 இடங்கள்லையும் சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 63 தொகுதிகளையும் போட்டியிடுறாங்க. ஸோ 63-17 டோட்டலாக வந்து 80 சீட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவில் ஒரு நட்சத்திர ஒரு முக்கியமான ஒரு தொகுதி, இந்தியாவிலேயே பெரிய தொகுதி, 80 தொகுதி இருக்கக்கூடிய இடம். அதில் நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய இடம், மோடி வாரணாசி, அதற்கு பிறகு ரேபரேலி, ராகுல் காந்தி, சோனியா காந்தியினுடைய பொண்ணு, இப்படி நிறையா பேர் வந்து அந்த இடத்துல வந்து போட்டியிடுறதுனால
ஒட்டு மொத்தமாக வந்து அந்த தொகுதியே வந்து ஒரு ஒட்டுமொத்த மாநிலமே வந்து அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்தியாவில் அவங்க தான் ஆட்சி பீடத்தில் உட்காருவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான மாநிலம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எப்படி அப்படிப்பட்ட ஒரு இடத்துல 40 ஆண்டு காலமாக டானாக இருந்த ஒருத்தரை சிறைக்குள்ளேயே வச்சு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா அது அரசியல் களத்தில் ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா அமைதியை விரும்பக்கூடிய மக்களுக்கு, ஆகா ஒருத்தன் காலியாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தான் ஆட்சியில் இருக்குங்கிறதுனால ஓட்டு வந்து பாஜகவுக்கு உள்ள வாய்ப்பு இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் டைரக்டாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு அப்படியே விழுக வாய்ப்பு இருக்குது. அப்போ இது காங்கிரஸுக்கு நெகட்டிவான ஃபீட்பேக்கில் கொண்டு போய் முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் ஒரு அரசியல் விமர்சகர்கள் கணிக்கக்கூடிய கணிப்பு. ஒருத்தருடைய மரணம் அப்படிங்கிறது அரசியலில் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதனால தான் இன்றைக்கி ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் இந்த முக்தார் அன்சாரியுடைய பேரும் அவருடைய வரலாறும் பேசுபொருளாக மாறியிருக்கு. மற்றபடி அவர் மக்கள் பிரதிநிதி தான் எப்போது 2017 வரைக்கும் 5 முறை எம்எல்ஏவாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒருத்தரை சிறைக்குள்ளேயே வச்சு காலி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அறிக்கை வந்ததற்கு பிறகு நாம் தெரிந்து கொள்ளலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.